ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்படவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இவ்விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்நிலையில் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் முனியசாமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஆய்வின் போது உடனிருந்தனர். ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய நீண்ட நெடியகால் கனவு, ராமநாதபுரம் மாவட்ட மக்களினுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் ஒரு மருத்துவர்கள் நியமனமெல்லாம் சவாலாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு 325 கோடி ரூபாயில் ஒரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்கிறார். அப்படி அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணியினை இன்றைக்கு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் எல்லோருமே இங்கே இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். பணிகள் மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் ஒரே ஆண்டில் 3575 கோடி ரூபாய் நிதியில் வரலாற்று சிறப்பு நிகழ்வாக ஒரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்படுகிற இந்த மருத்துவக் கல்லூரி எல்லா சிறப்பு அம்சங்களையும் கொண்டு, அதாவது மருத்துவமனை வளாகத்தில் அனைத்து வசதிகளையும் சிடி எம்ஆர்ஐ போன்ற 750 படுக்கைகள் கொண்ட ஒரு மிக சிறப்பான சர்வதேச அரசோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவரே உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு வடிவமைத்த மிக சிறப்பான மருத்துவமனையாகும். மருத்துவக் கல்லூரி என்பது இன்றைக்கு மாவட்டத்தினுடைய இந்த ராமநாதபுரம் நகரினுடைய முக்கியமான இடத்துல மாஸ்டர் காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்களால் இங்கே இடம் ஒதுக்கப்பட்டு மிக சிறப்பாக இங்கே உருவாக்க இருக்கிறது. மிக சிறப்பாக ஒரு ஹைடெக்காக, அதாவது இன்றைக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் என்று சொல்வோம், ஒரு ஒப்புயர்வு உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியாக மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியாக ராமநாதபுரத்தில் இது வர இருக்கிறது. ஓராண்டுக்குள்ளே இந்த கட்டிடப் பணிகள்லாம் மிக சிறப்பாக இருந்து ஒரு ஆண்டுக்கு 150 மாணவர்கள் சேர்க்கை உடைய அளவிற்கு, ஏன்னா எல்லா மற்ற மாநிலங்கள்லாம் 100 பெர் இன்டேக், அதாவது ஒரு ஆண்டுக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய ராமநாதபுரத்தில் ஒரு ஆண்டுக்கு 150 என்ற அளவில் மாணவர் சேர்க்கைக்காக நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. இந்த மாவட்டத்திற்கு ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம், அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய முயற்சி கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்தியாவிலேயே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அது ஒரு முதன்மையான மாநிலம் மட்டுமல்ல, முன்னோடியான மாநிலம், ரோல் மாடல் ஸ்டேட். உதாரணத்துக்கு நீங்கள் மகப்பேறு பிரசவங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமான பிரசவங்கள், கிட்டத்தட்ட 70% பிரசவங்கள் அரசு மருத்துவமனையில் நடக்குது. அதனால் இன்றைக்கு தனியார் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் அரசு மருத்துவமனையை நோக்கி வர இருக்கிறாங்க. காரணம், டிரான்ஸ்பிளான்டேஷன், உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலிருந்து பிரசவங்கள்லேருந்து எல்லா உயர்தர சிறப்பு சிகிச்சைகளும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கணும். சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இப்போ கேத்லாப், இப்போ ஆஞ்சியோகிராம், ஸ்டண்டிங் பண்ணக்கூடிய வசதிகளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அதனால் இப்போ தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனையை நோக்கி தான் மருத்துவர்கள் நோயாளிகள் வரக்கூடிய நிலைமை இன்றைக்கு அரசு உருவாக்கியிருக்கிறது. வேற எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது கருத்து புகாரில் வந்தால் அது அரசு நடவடிக்கை எடுக்கும்.